போக்குவரத்து துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் பணி நியமனம் தொழிலாளர்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் என தொழிற்சங்க அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு சார்பில் 8 போக்குவரத்து கழகங்களில் 20,000-க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. தற்போது 400 ஓட்டுநர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்து சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, ஓசூர், கும்பகோணம், தஞ்சாவூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் பணியமர்த்த இருக்கின்றனர். இவர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 700 ரூபாய் வரை வழங்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் இந்த நடவடிக்கைக்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஒப்பந்த தொழிலாளரை பொறுத்தளவில் எவரும் நிரந்தரமாகவோ நிரந்தரமாக இந்த பணியை செய்யக்கூடிய நிலையில் ஒருபோதும் இருக்காது. ஏதோ வருவார்கள், போவார்கள், ஏதோ விபத்துக்களோ ஏதோ இருந்தால் விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள். அரசு பேருந்துகளை இயக்குவதில் ஓட்டுநர்களுக்கு முன்பே பயிற்சி அளிக்கப்பட்டு சேர்க்கப்படுகின்றனர். இதில் ஊழியர்கள் மட்டுமல்லாமல் பயணிகளின் பாதுகாப்பும் அவசியமாக இருப்பதால் இந்த பணியில் கட்டாயமாக ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகின்றனர். நிர்வாகமும் போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் இவ்வாறு மேற்கொள்வது என்பது பயணிகளுக்கு மட்டுமல்ல அந்த துறைக்கே பெரிய ஆபத்து விளைவிக்கும், ஒரு இரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நிர்வாகம் வந்து ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தின்படி பிரின்சிபல் எம்ப்ளாயருடைய ரெஸ்பான்ஸையும் நிர்வாகங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அப்போ எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்டர் தலையில் கட்டிவிட்டு அவர் செய்வார் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க. இதுகுறித்து போக்குவரத்து துறையின் உயரதிகாரி கூறும்போது டெண்டர் எடுக்கும் நிறுவனம் பயிற்சி தருவதாகவும் அதன் பின்னர் போக்குவரத்து துறை அளிக்கும் பயிற்சியில் தேர்வான பிறகே பணி நியமனம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு நீண்டகால பயிற்சி அவசியமாக இருப்பதாகவும் அதேபோன்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை பணி நியமனம் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை கைவிட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ராஜ்குமார்.